சிங்கப்பூரில் படிக்கணும்னா ஸ்டூடெண்ட் பாஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ செலவாகும், இந்த வீடியோ ஃபுல்லாக சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் பாஸ் பற்றினது. நான் சுப்ரமணி, வெல்கம் டு சுபு இன்ஃபோ. ஸ்டூடெண்ட் பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இவங்கக்கிட்ட நீங்கள் அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கணும். இந்த லெட்டரோட வேலிடிட்டி 2 weeks. இந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் ப்ராசஸே பண்ண முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட டிபி ஏற்கனவே இருந்துச்சு, இல்லை இமிகிரேஷன் எக்ஸம்ஷன் ஆர்டர் இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே என்னென்னா, பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன டிகிரி அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். இதுவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் டிகிரி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஈஸியாக. பேசிக்காக பார்த்தீங்கன்னா மினிமம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரெக்குயர்மெண்ட் கட்டாயமாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சேரணும்னா 70% உங்களுடைய அகாடமிக் ஸ்கோர் இருந்திருக்கணும், இல்லை ப்ரைவேட் காலேஜ் போகிற மாதிரி இருந்தால் 60% அகாடமிக் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஆனால் ப்ரைவேட் காலேஜ்னு போகும்போது அதனுடைய ஃபீஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜ் வெப்சைட்லேயும் அவங்க இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, டியூரேஷன் 2 இயர்ஸா 3 இயர்ஸான்னு சொல்லிட்டு, சம் கோர்சஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் போகும் பிடெக் அந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா. ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயிலில் உங்களுடைய பர்டிகுலர் கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி லைனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க் ஷீட். உங்கள் மார்க் ஷீட் அப்படியே கொடுக்க முடியாது. நீங்கள் இந்தியாவில் படிச்சிருந்தீங்கன்னா பிஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட உங்களுடைய மார்க் ஷீட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா HCI அவங்ககிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபாரினில் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூலிங், நீங்கள் திருப்பி சிங்கப்பூரில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை நோட்டரி பப்ளிக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து HCI வாங்க முடியும், ஹை கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அட்டஸ்டேஷனுக்கு. ரெண்டு ப்ரொஃபஸர் கிட்ட உங்களுடைய அகாடமிக் ரெஃபரன்ஸ் நீங்கள் வாங்கி ஆகணும். ரீசெண்டாக நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் முடிச்சிங்களோ அந்த ப்ரொஃபஸர் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கீங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணணும்னா உங்களுடைய பாஸ் இல்லைனா உங்களுடைய கம்பெனி வந்து உங்களை சர்டிஃபை பண்ணணும். உங்களுடைய ப்ரொஃபஷனல் எபிலிட்டி என்ன, இங்கே வந்து படிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து எம்ப்ளாயாக இருந்தால் மட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது. விச் மீன்ஸ் +2 முடிச்சுட்டு இங்கே வரவங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்கிட்ட வந்து லெட்டர் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இங்கே சிங்கப்பூர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது, அந்த டாக்குமெண்ட் மேண்டேட்ரியாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட சிவி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சிவியை இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் போதும். GRE கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன், GMAT கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட், இல்லை IELTS இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், TOEFL டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு உங்களோட அதர் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அட்மிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு, இந்த பர்டிகுலர் எஜுகேஷனுக்கு உங்களுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க, மேபி பேங்க் லோன்னா பேங்க் லோனுடைய ப்ரூஃப் காட்டலாம், இல்லை அப்பானா அப்பாவுடைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேவரட் காலேஜ் என்னன்னு பாருங்கள், இல்லை உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த காலேஜில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இந்த அப்ரூவல் தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஃப்ரம் சிங்கப்பூர்னு சொன்னதான. இந்த அப்ரூவலுடைய வேலிடிட்டி 2 weeks. இந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் கிடைச்சதும் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். எங்கே அப்ளை பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் பாஸ் ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், சோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சோலார் சிஸ்டத்தில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம், ஆன்லைன் சிஸ்டம் தான். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி இருக்கணும். இது மினிமம் ரெக்குயர்மெண்ட் தான். இன்கேஸ் 3 months உங்களுடைய வேலிடிட்டி முடிய போது, இல்லை 5 to 6 months, என்னை பொறுத்த வரைக்கும் 6 months வேலிடிட்டி இருந்தாலே நீங்கள் பாஸ்போர்ட்டை ரினவல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இதை ஒரு ரீசனாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேலிடிட்டி கம்மியாக இருக்கும்போது அந்த பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கூடிய வரைக்கும் ரினவல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ICA ஃபார்ம் 16 V36 ரெண்டு ஃபார்ம் இருக்குது, ரெண்டுமே ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் $30 சார்ஜ் பண்ணுறாங்க, $30. அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் $60 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக $90 இதுக்கான சார்ஜஸ். ஸோ இதை பே பண்ணும்போது யூனிவர்சிட்டியோடைய அக்செப்டன்ஸ் லெட்டரை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்புறம் 2 passport size photo, இது எல்லாமே மினிமம் ரெக்குயர்மெண்ட். இது இல்லாமல் டைரக்ட் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணும்போது அடிஷ்னல் டாக்குமெண்ட் கேட்கலாம். ஸோ அடிஷ்னல் டாக்குமெண்ட் என்னென்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருப்பீங்க, அதனோட
காப்பியாக இருக்கலாம், இல்லை ஜிஎம்ஏடி, ஜிஆர்இ, டோஃபல், ஐஎல்டிஎஸ், இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க கேட்பாங்க. நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூ போகும்போது இதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கப்பூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தி, அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் எஜுகேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் கம்பேர்ட் டு இந்தியா. கம்பேர்ட் டு இந்தியா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜாஸ்தி. நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணிவிட்டும் படிக்கலாம். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் 60-80% சாங்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் லோன் அமௌண்ட்டில் 60-80% வந்து பேங்க் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோனோட ரீபேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 இயர் டைமில் நீங்கள் ஜாப் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான் பேங்க் லோனுடைய ஸ்கீம். இன்கேஸ் உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள உங்களால் வேலையை செக்யூர் பண்ண முடியலனா பேங்க் வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எனிவே லோன் பே பண்ணி தான் ஆகணும். அதனால் மேக்ஸிமம் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே ஜாப் செக்யூர் பண்ண ட்ரை பண்ணணும். இங்கே எஜுகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபர்தராக 1 இயர் வேலை தேடுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் வீசா அப்ளை பண்ண முடியும். அதுவும் இ சர்வீசஸ்லேயே அப்ளை பண்ணலாம். இங்கே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் நல்ல அகாடமிக் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா இங்கே சிங்கப்பூர்லேயே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்காலர்ஷிப்பும் பேஸ்ட் ஆன் உங்களுடைய அகாடமிக்ஸ் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் ஹப்பு. ஸோ காம்படிஷன் நிறைய இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து அகாடமிக்ஸ் ரெக்கார்டு மார்க்ஸ் எல்லாமே வச்சுருந்தாலும் கிடைக்காமலாம் போயிருக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்க்கோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கோ ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கிடச்சிரும் நினைக்காதீங்க, காம்படிஷன் இருக்குது. ஸோ ஹெல்த்தி காம்படிஷனை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தராக ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்க முடியும். நீங்கள் படிக்கும்போதே ஒரு வாரத்துக்கு 16 ஹவர்ஸ் பார்ட் டைமாக வேலை செய்ய முடியும். ஸோ வீக் டேயில் 16 ஹவர்ஸ் பார்ட் டைம் அலோவ் பண்ணுறாங்க, வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து அலவுடு. ஸோ பார்ட் டைம் பொறுத்த வரைக்கும் பர் ஹவர் பேசிஸில் வேஜஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரி உங்களுடைய காஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பார்ட் டைமில் ஜாப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஃபியூச்சரில் வந்து ஜாப் அப்ரோச் பண்ணும்போது. ஸோ இங்கே சிங்கப்பூரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரியான காஸ்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு மெயினாக கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி செலவாகும். ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஸ்டே பண்ணலாம், இல்லை ப்ரைவேட்டாக ரெண்ட் எடுத்தும் ஸ்டே பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் எப்படி ரெண்ட் எடுக்க போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய காஸ்ட் வந்து மாறுபடும். மினிமம் $200லேருந்து $1,500 வரைக்கும் சார்ஜஸ். எந்த மாதிரியான உங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டிசைட் பண்ணுற வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காலேஜுக்கு நியர்பையாக இருக்கிறது பெட்டர். இல்லைனா அடிஷ்னலாக நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கோ இல்லை டாக்ஸிக்கோ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். $200லேருந்து $1,500 வரைக்கும் பட்ஜெட் வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் உங்கள் அவைலபிலிட்டி உங்களோட ரெக்யர்மெண்ட் நீங்கள் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் 3 வேளையும் மெஸ்ஸில் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு $500 செலவாகும். டெலிஃபோன் பில் $100 பட்ஜெட் வச்சுக்கோங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் $100. ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லும்போது மேபி வீக்கெண்டில் வெளியில் ஜாஸ்தி போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு வந்து நீங்கள் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், வீட்டில் தனியாக இருக்க முடியாது. இதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேக்ஸிமம் ஒரு $100 பட்ஜெட் வச்சுக்கலாம். ஸோ புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக புக்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு $200-$300 வந்து செலவாகும், அதை நீங்கள் பட்ஜெட்டில் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு $300 பட்ஜெட். ஸோ இதுதான் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் சிங்கப்பூரில் செலவாகும். உங்களுடைய அகாடமிக்ஸ் இல்லாமல் உங்களுடைய காலேஜ் அகாடமிக்ஸ் ஏதாச்சும் ஃபர்தராக இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே வாழணும்னா இவ்வளோ தான் செலவாகும். ஜஸ்ட் இது அப்ராக்சிமேட் பட்ஜெட் தான். உங்களுக்கு டீட்டெயில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வேணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அதிலே நான் கொடுத்துருப்பேன் என்னென்ன மாதிரி காஸ்ட் இங்கே செலவாகும்னு சொல்லிட்டு ஃபேமிலி இல்லை சிங்கிள் பர்சனுக்கு. அது ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்டை கொடுக்குறேன். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.